இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போரில் ரஷ்யா முக்கியமான காய் நகரத்தில் செஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ரஷ்யாவினுடைய பிரதிநிதி பேசி இருக்கக்கூடிய விஷயங்கிறது அமெரிக்காவை வெளிவிதங்க வச்சிருக்கு. அரபு லீக் நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. முக்கியமான தீர்மானங்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவை எதிர்த்து அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும், நாட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய எர்டகன் புதிதாக ஒரு ஆயுதம் ஒன்று தயாரிச்சிருக்காரு, அது அவர் நாட்டோவுக்கு எதிராகவே பயன்படுத்த போகிறாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதற்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ரிச்சர்ட் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அந்த பேட்டி என்ன அப்படின்னா, அவங்களும் நாட்டவில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு நாடு தான். முக்கியமான பேட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட்டு கடற்படை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு அமெரிக்கா விடுத்த கோரிக்கை, அதில் பிரிட்டன் மட்டும் டக்குன்னு வந்து இணைஞ்சிச்சு. மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இணைஞ்சுது. அதில் 9 நாடுகள் மட்டும்தான் உறுப்பு நாடுகளாக இருந்து ஹவுதிகளுக்கு எதிராக நம்மெல்லாம் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதில் அமெரிக்காவும் பிரிட்டனும் மட்டும்தான் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. சமத்தியான அடி ஹவுதிகளிடருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. பிரிட்டன் கப்பலே கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா இதில் தெளிவாக இருந்தது, 6 வீரர்களை மட்டும்தான் கொடுப்பேங்கிறதுல ஆரம்பத்தில் இருந்து தெளிவாக இருந்தாங்க ஆஸ்திரேலியா நாட்டுக்காரங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு நாட்டம் இல்லை. ரிச்சர்ட் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தின் மூலியமாக அது வேறு ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை, போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கை 11 தான். அதை 26 அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய எண்ணிக்கையை உயர்த்த போகிறாங்க. ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிறது 11 26 தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒத்த போர்க்கப்பல் ஒரு நாட்டையே அழிக்க வல்லது. அந்த வகையில் ஆஸ்திரேலியா தயாரிக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 மடங்கு இல்லை 3 மடங்கு நெருக்கி போக போகுது. இப்படிப்பட்ட தயாரிப்புகளை அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம். இதை ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதிகமான அளவில் கால்நடைகளை வந்து ஏற்றுமதி பண்ணலை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான விடயங்களை செய்கிறதுங்கிறது இது புதுசு அப்படிங்கிறாங்க. நேட்டோவுலையும் அவங்க பெரிய அளவிலான கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. இந்த பக்கம் பாலஸ்தீன் சைடில் பெரிய அளவிலான அவங்க நாட்டமோடு இருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்தா அதுவும் கிடையாது. இந்தியா எப்படி அணிசேராத நாடுகள் பட்டியலில் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூடிய விரைவில் ஆஸ்திரேலியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பும், வல்லரசு நாடுகளை பழித்து கொண்டு வாழ முடியாது, அதனால் தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளக்கூடிய வேலையை ஆஸ்திரேலியா போர்க்கப்பலுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்கங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய தகவல். 2017 அவங்க அமெரிக்காட்டிலிருந்து F-16 உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்திரேலியா தனது படை பலத்தை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அச்சத்தின் காரணமாக தான் இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஜூலியன் அசாஞ்சி, இந்த நபரை பற்றி உங்கள் நல்லா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 2010-11 வாக்கில் அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியங்களை வெளியிட்டார்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அசாஞ்சி அவருடைய பத்திரிகையிலிருந்து வெளியான செய்திகள் அடிப்படையிலையும் அமெரிக்கா வந்து அவர் மீது குற்றம் சாமிட்டிருந்தது. இப்போது அவர் பிரிட்டனில் இருக்காரு, அவரை நாடு கடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு, அதன் அடிப்படையில் பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு நோக்கி அவரை நாடு கடத்துவதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க. தொடர்ந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளே வசிச்சு அசாஞ்சிட்ட சில விஷயங்களை ஜெயிலர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீ எப்படி சாகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டிட்ட கேட்டதாக ட்ரம்ப் அவர்கள் ஓப்பன் டாக்காக பேசினாங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவில் இறந்து போன அந்த எதிர்கட்சி தலைவர் அவர் மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அமெரிக்காவில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அசாஞ்சேவினுடைய மனைவி வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, என் தாலிக்கு நீ தாண்டா பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஊரில் வந்து என்னுடைய கணவருடைய மரணம் அப்படிங்கிறது
நிகழ்ந்தது அப்படின்னா நான் அமெரிக்காவை தான் குற்றம் சுமத்துவேன் அப்படிங்கிறது தான் அசஞ்சேவனுடைய மனைவி சொல்லியிருக்கக்கூடிய கூற்றாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் செய்திகளை வெளியிடும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இது. வெளியில் வரக்கூடிய செய்திகளை பற்றி விமர்சனம் பண்ணுற நம்ம பத்திரிகையாளர்களுக்கான வாழ்க்கைக்கான தரமும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்குது. இஸ்ரேலுடைய போர் விமானம் தாங்கி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் கோலன் ஹெட்ஸ்லேருந்து டமாஸ்கஸ் வரைக்கும் சிரியாவினுடைய மிக முக்கியமான தளங்கள் எல்லாத்துலேயுமே தனது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்களை வந்து சிரியாவினுடைய அரசு நிறுவனமாக செயல்படக்கூடிய சனா அப்படிங்கிற தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. சிரியாவில் அமெரிக்க துருப்புகளும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது தொடர்ந்து சிரியாவையும் இந்த போருக்குள்ளே இழுப்பதற்கான முயற்சி. தொடர்ந்து சிரியா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் எங்கள் மீது அத்துமீறக்கூடிய நாடுகள் மீது நாங்களும் போர் தொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஆகிய இருக்கக்கூடிய சில நபர்களையும் கோபத்தில் ஆழ்த்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குத்ஸ் அப்படிம்பாங்க, அவங்க ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிம்பாங்க. அவங்களையும் சூடேத்தி விடக்கூடிய வேலையை இப்போ இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. துருக்கி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மலேசியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு உள்ளே இழுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. நான் நாட்டோட அங்கத்தினரான நாடு தான் துருக்கி அப்படிங்கிற நாடு. எர்டோகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இந்த 5 இஸ்லாமிய நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா கான் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டு வந்து F-16 விமானத்துங்களை விட அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விமானம் அப்படிங்கிறாங்க. இந்த கான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கடந்த பல ஆண்டுகாலமாக எர்டோகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போது துருக்கி எட்டியிருக்கு. பெரிய அளவிலான கிளாப்ஸுக்கு இடையில் துருக்கியினுடைய அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு கைதட்டக்கூடிய காட்சிகளை ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சது. அது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறிச்சு. அதற்கு பிறகு ஒரு பெரிய இராணுவ விமானம் மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தில் சூப்பர்வா வந்து கான் அப்படின்னு எழுதியிருக்கு. அது வான்வெளியில் பறக்குது. பறந்து சென்று தரை இறங்கும் போது அது பாராஷூட்டினுடைய உதவியோடு தன்னுடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது வந்து கான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட விமானங்கள் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதற்கு பிறகு துருக்கி தயாரித்திருக்கக்கூடிய இந்த விமானங்கிறது உலகம் முழுவதும் இப்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த F-16 ரக விமானம் மாதிரி இந்த கான் ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈடுபட்டிருக்கக்கூடிய துருக்கியினுடைய எர்டோகன் வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அரபு லீக் நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மீது பயங்கர கோபத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அல்ஜீரியா நாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த யூஎன்சி தீர்மானம், அதை அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படியே டோட்டலாக டவுனாக்கி விட்டுருச்சு. ஸோ அது குப்பைத்தொட்டிக்கு போயிருச்சு அந்த தீர்மானம். இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக அரபு லீக் நாடுகள் ஓஎஸ்சி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 58 நாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமான 2 நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது இந்த நூற்றாண்டினுடைய ராஜதந்திர பேரழிவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இன்னொரு புறம் எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து அமெரிக்கா ஒரு அவமானகரமான செயலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக நாடுகள் எல்லாமே ஒன்று கூடி ஆமாம் இஸ்ரேல் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா மட்டும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போரை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதுங்கிறத இந்த உலக நாடுகள் ரொம்ப தனது கவலையை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஓஎம்சி கூட்டணியினுடைய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமத் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, ஐநாவினுடைய நம்பகத்தன்மையை இது சீர்குலைக்கிறது. சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையாக ஐநாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் ஃபியூச்சரில் ஏற்படும். ஐநாவால் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறதுக்கான யதார்த்தமான உண்மை தான் இப்போ வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப காட்டமான பதிலாக பதிவு செஞ்சுருக்காங்க.
அரபுலிக் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அவங்க ஷியான் சன்னி பிரிவாக பிரிந்திருப்பது அது அவர்களுக்கு இருக்க இடையில இருக்கக்கூடிய பெரிய அளவிலான மைனஸாக பார்க்கப்படுது. ஐநாவுக்கான இஸ்ரேலிய பிரதிநிதி விளாடிமிர் டாரஃபின் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளும் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அவர் பக்கம் திருப்பியிருக்கு. இவராக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இது அவர் பேசலை, விளாடிமிர் அப்படிங்கிற அந்த பேர் பேசுது. விளாடிமிர் புட்டின், இந்த புட்டின் அப்படிங்கிற நபர் தொடர்ந்து வரக்கூடிய 26ஆம் தேதி ஹமாஸ் மற்றும் அல்குட்ஸ் படையினரோட சந்திப்பு நிகழ்த்த போகிறாரு. பலஸ்தீன் அத்தாரிட்டி முகமது அப்பாஸையும் வந்து நேரடியாக ரஷ்யாவுக்கு கூப்பிட்டுருக்கார். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்னதாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரஷ்ய பிரதிநிதி ICJ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் பேசியிருக்கக்கூடிய விஷயம், போர் நிறுத்தத்துக்கு தடையாக இருப்பதே அமெரிக்கா தான் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் இஸ்ரேல் போரை நிறுத்தாததற்கு காரணமும் அமெரிக்கா தான். இன்னொரு வார்த்தை இஸ்ரேலை பார்த்து சொல்கிறாங்க, ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அடையாளமும் இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு 3 பாயிண்ட் நறுக்குன்னு நங்கூற மாதிரி குத்திட்டு உக்காட்டார். கிட்டத்தட்ட 1 வார காலத்திற்கு பிறகு ஹிஸ்புல்லா மஜுவா அப்படிங்கிற இடத்துல வரிசையாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இஸ்ரேல் நிலை குலைஞ்சு போயிடுச்சு. 13 தாக்குதல் 1 மணி நேர இடைவெளிக்கு இடையில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய நஸ்ருல்லாவினுடைய டீம் செய்திருக்கக்கூடிய காரியங்கிறது இஸ்ரேலுடைய படையை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுது. அவங்க வச்சிருக்கக்கூடிய இராணுவ வாகனங்கள்லாம் தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளை ட்விட்டரில் பார்க்க முடியும். இப்படி 1-8 மணி நேர இடைவெளிக்குள்ள மொத்தமாக 13 தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா படையினர். 2 கிலோமீட்டர் தான் அப்படியே நிற்கிது, ரஃபா எல்லைக்குள்ள உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய ரெக்வஸ்ட் அண்டு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். பட் இஸ்ரேல் ரஃபாக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அமெரிக்கா அந்த காய்களை நகர்த்தி வருகிறது. எகிப்து இதை ரசிக்கலை. எகிப்தினுடைய கட்டுமானங்கள் எல்லாமே யாருக்காக கட்டப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, எகிப்து நாட்டு மக்களுக்காக நாங்கள் கட்டுறோம், இதை நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கட்டலை அப்படின்னு எகிப்தினுடைய எல்சிசியும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு அந்த 10-பேஜ் டாக்குமெண்ட்டை அமெரிக்கா செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக தெரியுது. உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் லூலா டி சில்வா. இவர் 78 வயது, மதிக்கத்தக்க நபர். உலகம் முழுவதும் பல நபர்களை இப்போ தனது தொண்டர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கார். நல்ல அழகான தாடிக்குள்ள ஒரு அற்புதமான மனிதநேயத்தை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி G20 அந்த மாநாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு. இது பிரேசிலில் நடக்கக்கூடிய மாநாடு. அந்த மாநாட்டில் பிளிங்கனும் போய் கலந்துக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிளிங்கனுக்கும் லூலா டி சில்வாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. எதனால அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்க்குது அப்படிங்கிறது தொடர்பான அந்த விளக்கத்தை பிளிங்கன் வந்து டி சில்வா கிட்ட சொல்கிறார். இந்த ஸ்பீச் இந்த டைம் வெளியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட என்னாயா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க வச்சது. மாறாக அடுத்த கட்டமாக பிரேசிலுடைய அதிபர் பேசக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைக்காக ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இந்த G20 மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு டி செல்வா மனமாற்றம் அடைவாரா, இல்லை மீண்டும் மனிதநேயத்தோடையே பேசுவாரா, இல்லை பிளிங்கன் வந்து மிரட்டியிருக்காரா அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள்லாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்தியோடு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.